நம்ம கமர்ஷியல் நிறைய கேள்விகள் வந்திருக்கு இந்த முறை. ஸோ அதனால் எல்லாம் நானே படித்து சொல்லணும்னு முடிவுக்கு வந்திருக்கேன். ஒருத்தர் அருமையாக கேள்வி கேட்டிருக்காரு, பாருங்க, சூதாட்டம் விளையாடுறாங்க, ஜெயிக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்காங்க, அதே நேரத்தில் தோத்தவங்க வருத்தப்படுறாங்க, இதனால் ஜெயித்தவங்களுக்கு பாவம் வருமா, இவர் விளையாடுறவர்னு நினைக்கிறேன், இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. இந்த கேள்விக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி பதில் நிறைய நம்ம புராணங்கள் சொல்லிடுச்சு. அதில் மகாபாரதம் ஒரு பிரதானமானது. அதில் பார்த்தீங்கன்னா சூதாடின ஒரே ஒரு காரணத்துக்காக தர்மர் அந்த பஞ்ச பாண்டவர்கள் அவங்க ஆட்சியே இழந்தாங்க. ஸோ நியாயமான படி பார்த்தீங்கன்னா சூதாடுவது தவறு, முதல்ல அதை மைண்டில் ஏற்றணும். ஸோ சூதாடுறது அப்படின்றது 100% லீகலாகவும் என்னை பொறுத்த வரைக்கும் தவறு, இல்லீகலாகவும் தவறு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது, ஓகேங்களா? ரைட். அப்படியும் மீறி விளையாடிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு என்னதான் பதில் அப்படின்னா, ஃபஸ்ட் துரியோதனன் என்ன பண்ணாரு, அவங்க தான் ஜெயிச்சாங்க, ஜெயிச்சு ஆட்சி அவங்க கையில் வந்துருச்சு, அப்போ அவங்க சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாங்க, வாழ்க்கையில் நல்லா போயிட்டு இருந்தது, ஓகேங்களா? அது மாத்திரம் இல்லாமல் இப்போ இந்த பஞ்சபாண்டவர்கள் என்னன்னாங்க, அவங்களுடைய லைஃப்பை பொறுத்த வரைக்கும் விளையாடி தோத்ததால் வாழ்க்கையில் ரொம்ப கேவலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? கஷ்டம் 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 அப்படியே போயிட்டு இருந்தது. இந்த பக்கம் துரியோதனன் சந்தோஷமாக இருந்தாங்க, ஆனால் குறிப்பிட்ட வருடங்கள் போனதுக்கு பிறகு என்னாச்சு யோசிச்சு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு, அதுக்கப்புறம் ஆட்சி இழந்து, உயிரை இழந்து, எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கையே போச்சு. ஜெயிச்சவனுக்கும் பிரச்சனை வந்தது, தோத்தவனுக்கும் பிரச்சனை வந்தது. அப்போ சூதாடுவதே தப்பு தான். இதில் ஜெயிச்சது என்ன, தோத்தது என்ன, எல்லாருக்கும் பாவம் தான். புரியுதுங்களா? இது சிந்திக்க வேண்டிய விஷயம், சிந்திச்சு செயல்பட வேண்டிய விஷயம். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா குடும்பம் நல்லாயிருக்கும், வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஸோ அதாவது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு இதில் லாட்ரியில் காசு விழுந்துருமா, இதில் போனால் காசு வந்துருமா, அதில் வந்துருமான்னு, அதெல்லாம் நம்ப வேண்டாம். உங்களை நீங்கள் நம்பினீங்கன்னா 100% வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சக்சஸ் சாயிரம், நல்லது நடக்கும்.